السلام عليكم ورحمة الله وبركاته. جميل كي الله بدر الله عليك. 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 அவர்களுடைய உறுப்புகளில் எதை வெளிப்படுத்தலாம், எதை மறைக்க வேண்டும், யாருக்கு முன்னால் உடல் உறுப்புகளை வெளிப்படுத்தலாம், யாருக்கு முன்னால் கண்டிப்பாக மறைக்காக வேண்டும் என்பது குறித்து உண்டான சட்டங்களை இந்த சூடா நமக்கு எடுத்துச் சொல்வதால் அனுமதி கேட்டு சதா சொல்லி உள்ளே நுழைய வேண்டும் என்கிற ஒரு தற்பற்றை அல்லாத இந்த சூறாவில் ஒரு அழகான நல்ல பண்பு சிலாத்தர்களின் தனித்தன்மையில் என்னவென்று சொன்னால், இது மாதிரி குணங்களை, இது மாதிரி சுபாவங்களை ஒரு அமலாக வேதத்தில் குறிப்பிடப்படும் ஒரு செய்தியாக அருமையாளர்களை வாழ்க்கையில் எடுத்து நடந்த ஒரு நடைமுறையாக நமக்கு சொல்லி அர்த்தமாக ஒரு உபதேசமாக சொல்லிவிட்டு சென்றால் நாம் பின்பற்றலாம், பின்பற்றாமல் போகலாம். ஆனால் அல்லாஹ்வுக்காக அதை ஒரு வசனமாக நமக்கு எடுத்து சொல்லி இப்படி நீங்கள் உள்ளே நுழையுங்கள், முதலில் சலாம் சொல்லுங்கள், பிறகு உள்ளே நுழைய அனுமதி கேளுங்கள், அனுமதி கிடைக்காவிட்டால் தீர்ப்பு வாரங்கள் என்பது குறிப்பிட்டான சட்டங்களை அல்லாஹ் ரொம்ப அழகாக பேசுகிறார். என்பது நாம் எல்லோரும் சென்று ஓய்வெடுத்து விடும், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வீட்டிலே நம்முடைய உடைகள் இருந்து நம்முடைய மற்ற நிலைப்பாடுகள் எல்லாமே ரொம்ப சர்வ சாதாரணமாக இருக்கும். வெளியிலே நாம் கொடுமையான ஆள் என்று அறிந்திருப்போம், வீட்டிலே நாம் சாதாரணமாக அரைமுறையாக கொஞ்சமாக ஓர் ஆடை அல்லது இரண்டு ஆடை நாம் அதனை உடுத்திருப்போம். நேரத்தில் ஒரு அந்நிய மனிதர், ஒரு அந்நியர் ஒருவர் வீட்டிற்கு வரும் பொழுது அவர் அனுமதி கேட்டு வந்தால் தம்மை நாம் சீக்கி செய்து கொள்ள முடியும். பெண்களாக இருந்தால் ஹிஜாபுக்கு பின்னால் போய்விட முடியும். ஆண்களாக இருந்தால் தங்களுடைய ஆடைகளை சரி செய்து அவர்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு வசதியாக இதுதான் நோக்கம். உள்ளே நுழைகிற போது அனுமதி கேட்டு நுழையுங்கள் என்று மாறப்பட்டு சொல்வதற்கான மிகப்பெரிய நோக்கம் என்றால், வெளியில் இருக்கக்கூடிய நபர் ஒவ்வொரு மாடத்திலும் அனுமதி கேட்டு சென்றார். முதல் மாடத்தில் இவர்கள் அனுமதி கேட்கிறார்கள், உள்ள இருக்கக்கூடிய நன்றி கேட்கிறார், உங்களோடு வந்து போனாலும் அனுமதி சொல்லலாம், அவர்கள் அவருக்கும் அனுமதி இருக்கிறது. ஆமா, இருக்கு. இப்படி ஒவ்வொரு மாடத்திலேயும் இவர்களிலும் முகமது ரசூலுல்லாஹும் அனுமதி கேட்டு கேட்டு சென்றது நமக்கு என்ன உணர்ந்ததுன்னா, இந்த உலகத்தில் வாழும் பொழுது நற்பண்புகளில் ஒன்று பிறர் வீட்டிலே அனுமதி கேட்டு சென்றார். நம்ம வீட்டில் அறிக்கை வெளியே சென்று உள்ளே நுழைய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இப்படி இருந்து நான் அனுமதி கேட்க வேண்டுமா? சொல்றாங்க, உருடைய தாயார் அரைப்படையாக இருப்பதை நீ பார்க்க விரும்புகிறாயா? இல்ல நாயக்க, அப்படி நான் பார்க்க வேண்டும். அப்படியானால் நீ அனுமதி கேட்டு அழகான ஒரு போதை நம்ம வீட்டுக்கு தான் நம்ம போறோம். நம்மை பெற்றெடுத்த தாயார், நம்முடைய உடற்பிறந்த சகோதரிகள், அவர்களுக்கும் ஒரு தனி நிலைமை ஒன்று இருக்கும். இப்ப அதை நாம் எந்த வகையிலும் கெடுத்து விடாமல் இருப்பதற்கு நாம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தரவிதமாக சலாம் சொல்லிவிட்டு தான் உள்ளே செல்ல வேண்டும். எண்ணிக்க ஒப்பிணைக்க
அந்த வகையில பிறர் வீட்டிலே தொடங்கிய ஒவ்வொரு நான்கு ஒழுக்கங்களையும் முதலில் சலாம் உரைப்பது. அதில என்ன ஒழுக்கம் என்று சொன்னால் மூன்று வழி சலாம் குரான் சொல்லுகிறேன். நீங்கள் திரும்ப செல்லுங்கள் என்று உள்ளிட்டு சொல்லப்பட்டால் திரும்ப சென்றுவிடுங்கள். இப்ப மூன்று வழி சலாம் செல்ல வேண்டும். பதில் வரல என்று சொன்னால் அதுதான் நமக்கு வந்து சிங்கிட்டா உள்ளிட்ட திறக்க விரும்பதால் அது ஆகும். ஏதேதோ சூழ்நிலையில் இருக்கலாம், திறக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கலாம். நாம் அதை பொறுப்படுத்தவே கூடாது. நாம் போறோம் சலாம் சொல்லுகிறோம் அல்லது காலிக்கொல் இருந்தால் ஒரு சலாத்திற்கு காலிக்கொல்லை அழுத்துகிறோம் உள்ளிட்டு எந்த வகையிலும் வரலாம் சொன்னால் திரும்ப வரும். இப்ப மூன்று முறை சலாம் செலுத்தி திரும்ப வந்துவிட வேண்டும். அருமை நாயகம் சொல்லலாகும் அறிவு சொல்லுவார்கள், எந்த வீட்டிற்கு போனாலும் மூன்று முறை சலாம் சொல்வார்கள், பதில் வராவிட்டால் திரும்ப வந்துவிடுவார்கள். அப்படித்தான் ஒரு உறவை அதற்கு சாக்கிய உபாதாக இருந்து அறிவிப்பிட்டு நாயகம் சொல்லாவுக்கு போறேன். அவர் உள்ள இருக்கிற அசலாம் அலைக்கும் சொன்னார் உள்ள இருந்த அவருக்கு எதுவாக பதில் ஒன்று வெளியே வர சர்தாரை கிடைக்கிறோம் முதல் விஷயம் மூன்று முறை சலாத்தில் வந்து அனுமதி கிடைத்தால் உள்ளே போவது இல்லை என்றால் வந்து இரண்டாவது வீட்டிற்கு நேராக நிற்காமல் வலப்பக்கமும் அல்லது இடப்பக்கமும் அனுப்பப்படும். அதை ஒரு பண்பாக வைத்திருக்கார்கள். யார் வீட்டிற்கு சென்றாலும் கதவுக்கு நேராக நிற்க மாட்டார்கள். இதனால அனுமதியினுடைய காரணமே தகாத பார்வையில் இருந்து கராதாகப்பட்ட பார்வையில் இருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு சாதி சொல்லப்படாத
போயிருக்கிறோம். அவர் பல சூழ்நிலைகள் இருக்கும் போது நாம ரொம்ப அவருக்கு இடத்திலும் இடையும் தந்துவிடக்கூடாது. வீட்டு வாசல்களுக்கு சகாபாக்கள் வந்து எப்படி தட்டுவார்கள், நகங்களை கொண்டு லேசாக தட்டுவார், நகங்களை கொண்டு தட்டுவதற்கு சொன்னால் வெகுவாக அப்படி சப்தம் வந்து அவருக்கு இடைவிடாமல் இருக்கக்கூடாது. வீட்டிலே முதியவர்களோ அல்லது வீட்டிலே பெண்களோ ஏதே ஒரு கைக்குழந்தையோ இருக்கலாம், நம்முடைய அதிகப்படியான சப்தம் என்று அவருக்கு இடத்துல வந்து உங்கள் அனைவரையும் துவாவை மாற்ற வேண்டும் என்று செய்கிறேன். இஸ்லாமாலிக்கும் ஒரு அற்புதத்துவாக இருக்கிறார்கள்.